நீரின்றி அமையாது உலகு என்றார் ஐயன் திருவள்ளுவர். உலகில் அனைத்து உயிர்களுக்கும் உயிர் வாழ நீர் இன்றியமையாதது என்பதை நாம் அறிவோம். சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் வேளாண்மை செழிக்கவும் நீர் மிக அடிப்படையான ஒன்றாக திகழ்கிறது. இதனை கருத்தில் கொண்டே உலகம் முழுவதும் தண்ணீர் தினம் ஆண்டுதோறும் மார்ச் மாதம் 22ஆம் தேதி உலக தண்ணீர் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இதுகுறித்த ஒரு சிறப்பு பார்வை. நாம் வாழும் இந்த பூமியில் 71% நீரால் சூழப்பட்டிருந்தாலும் நன்னீரின் அளவு 3% மட்டுமே உள்ளது. மேலும் உலக அளவில் 70% தண்ணீர் விவசாய தேவைக்காகவே பயன்படுத்தப்படுகிறது. நீர் மேலாண்மையையும் நீரின் அவசியத்தையும் நம் முன்னோர்கள் உணர்ந்திருந்த காரணத்தினால்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே பொங்கி வந்த காவிரி ஆற்றின் குறுக்கே கல்லணை கட்டப்பட்டது. இதன் காரணமாகவே தஞ்சாவூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள் நெற்களஞ்சியம் என்கிற சாதனையை எட்ட முடிந்தது. நீர்வளத்தை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு நுண்ணீர் பாசன திட்டம், மகாத்மா காந்தி தேசிய வேலை உறுதியளிப்பு திட்டத்தின் கீழ் நீர்நிலைகளை உருவாக்குதல், ஜல்ஜீவன் அமைச்சகத்தின் கீழ் நீர்நிலைகளை பாதுகாப்பது போன்ற பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இருந்த பொழுதிலும் நெகிழிப்பைகள் பயன்பாடு, கழிவு நீரை நீர்நிலைகளில் விடுதல் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் நிலத்தடி நீர் தற்பொழுது பாதிக்கப்பட்டுள்ளது. நீரை சிக்கனமாக பயன்படுத்துவதால் நெல் பயிரில் சிக்கனமாக பயன்படுத்தின வாய்ப்புகள் குறைவு. இப்போ டெல்டா மாவட்டத்தை பொறுத்த அளவு பார்த்தீங்கன்னா மண் வளம் வந்து அதில் நெல் பயிர் தான் பண்ண முடியும். வேற மாற்றுப்பயிர் பண்ணால் வர மாட்டேங்குது, வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்குது. எந்தெந்த பகுதியில் மாற்றுப்பயிர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னவோ அங்கே அரசாங்கம் வந்து விவசாயிகளுக்கு ஒரு முன்னறிப்பை விட்டு இங்கே எல்லாம் வந்து மாற்றுப்பயிர்களை முன்னெடுப்பதற்கான விளம்பரத்தை செய்து அவங்களுக்கான உதவியை செய்து இந்த தண்ணீர் தேவை குறைவாக உள்ள பயிர்களை பயிர் செய்து லாபமுடைய அரசுவான முன்னெடுப்பு நடத்தி நடக்க வேண்டும். அப்படி செய்தால் தண்ணீருடைய தேவை குறையும். எதிர்கால சந்ததியினத்துக்கு இந்த வளமான பூமி விட்டு செல்வதற்கும் தண்ணீருடைய விட்டு செல்வதற்கும் வாய்ப்பாக அமையும் என்று கருதுகிறோம். மனிதனோட வாழ்வாதாரத்தில் முக்கியமான ஒன்று தண்ணி. அந்த தண்ணியை வந்து நம்ம ரொம்ப ரொம்ப சிக்கனமாக பயன்படுத்தணும். இப்போ பாருங்கள், எங்கள் வீட்டிலே கிணறு இருந்துச்சு, இன்றைக்கி அதில் சுத்தமாக தண்ணியே இல்லை. நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப குறைஞ்சி போச்சு. காரணம் பிளாஸ்டிக் பயன்பாடு. ஒவ்வொரு குடிமகனும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா நீரை சிக்கனமாக பயன்படுத்தணும். ஏன்னா நம்ம முனிசிபாலிட்டி வாட்டர் நம்பி தான் இருக்கோம், வருங்காலம் என்ன பண்ண போகிறோம்னு தெரியல. அதனால தண்ணீரோட சிக்கனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொருத்தவங்களும் இதை கடைபிடிக்கணும். நீர் வளத்தை பாதுகாப்பதற்கும் பெருக்குவதற்கும் மன்னர்கள் காலத்திலிருந்து தற்பொழுது வரை அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வந்தாலும் நீர் ஆதாரத்தை காப்பதற்கு ஒவ்வொரு தனி மனிதருக்கும் பொறுப்பு உள்ளது என்று கூறினால் அது மிகையாகாது. பொதிகை செய்திகளுக்காக தஞ்சாவூரில் இருந்து நந்தகோபால்.